everyone, vanakkam. I'm Srika and welcome back to Tamil and Talks. So first of all, good morning. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி நான் வந்து இப்போ பிம்மிங் ரகான் சிஸ்வாக் பான்சா அண்ட் ஐபிடி மகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து அதனுடைய டே டூ அண்ட் த லாஸ்ட் டே ஆல்சோ. ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து அதை பற்றி இருந்தால் தான் இருக்க போகுது. லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. ஸோ இதுதான் நம்ம மார்னிங் கேட்டோம். லாஸ்ட் டே வந்து ஃபார்மலாக இருக்கும். நான் வந்து இந்த இடத்துக்கு அந்த புதுசில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஆடிட்டோரியம் போகிறதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று அந்த படிக்கட்டு வழி, இன்னொன்று அந்த ரோடு வழி. பட் ரோடு வழி வந்து செம்ம தூரம் அப்படின்னே. ஐ ஹாவ் த டைம். ஸோ நான் வந்து அந்த ரோடை ஃபாலோ பண்ணி ரோட் பாதையை நான் வந்துகிட்ருக்கேன். படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்கும், ரோடே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இது உண்மையிலே ரொம்ப பெரிய சுத்தாக தான் இருக்குது. Kalau boleh jangan kita nak record saya dari sebelum dah. Sebab kita nak buat sedikit rehearsal ya, supaya kita nampak. Tugas dan tanggungjawab. Yang paling penting, konvensyen ini dapat. ஒரு வழியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். பஸ் வந்துகிட்டு இருக்கோம், இந்தியா பஸ். ஸோ பேக் பண்ணிட்டு கிளம்புறோம். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. டட்டா டட்டா டட்டா. ரூம் சாவிய ரூம்மேட்டை கொடுத்துட்டு மெதுவாக நடந்து வந்துகிட்டு இருக்கேன். நிறைய சோறுபடி சாப்பிட்டுட்டேன்னா அதுதான் மத்த மத்தன்னு இருக்கு. குட்டி படிக்கலாம்னு தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ ஒரு வழியாக நான் ரூமுக்கு வந்துட்டேன். ரொம்ப தெரிச்சு போய் கொடுக்கேன், ரொம்ப தூக்கத்தில் இருக்கேன். நான் ஃபோனு கேமரா செட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மேஸ் தலை மேலே கேஸ் மேலே தலை வச்சுட்டு 10 செகண்ட் நான் கனெக்ட் பண்ணேன். 10 இடத்துக்குலாம் தூக்கும் அப்படி இருக்குது. நைட்டு வீடியோ முடிச்சுட்டு தூங்க போகிறோம் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன். த கேப் வாஸ் நாட் வெரி டயரிங், பட் நான் மென்டலி ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த கேம் வந்து நான் ஒரு 24 hours தான் வந்து என் டீம் கூட அந்த மாதிரி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண இல்லையா. எனக்கு அந்த டீம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒரு போல எனக்கு மனசே இல்லை, ஐயோ இவ்வளோ நல்ல டீம் கூட நான் இவ்வளோ கொஞ்சமான டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனே. அட்லீஸ்ட் நான் டே ஒன்ல ஜாயின் பண்ணியிருந்தா ஒரு 2 days தான் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ டே 2 ஜாயின் பண்ணதுனால வந்து லைக் ஒரு 1 day அந்த மாதிரி தான் நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ அந்த ஒரு சின்ன வருத்தம் எனக்கு தெரிஞ்சுக்கூடாது என்னோட சைட் தான். பட் மித்தபடி ஓவரால் இட் வாஸ் நாட் அ கேம், ஆக்சுவலி இட் வாஸ் அ கன்வென்ஷன். பட் ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப எல்லாமே ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுருந்தாங்க. அவங்களோட மாடியூலாக இருக்கட்டும், எஸ்ஆவா செய்தது இப்போ பிம்பிங் ரக்கான்ஸ் பையன் இல்லையா. ஸோ நம்ம வந்து எப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களோட மென்டல் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி அவங்கள ட்ரிகர் பண்ணாமல் நல்லா அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து அந்த கன்வென்ஷன் போன்ட்டு ஒரு 1 hour கூட ஆகலை, அங்கே வந்து ஒரு செஷன் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஒருத்தவங்க வந்து எப்படி இப்போ வந்து பிகாஸ் இப்போ பிம்பிங்கிற அக்கான் சபாய் அப்படின்னா வந்து நம்ம கூட உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா வந்து ஒரு கவுன்சிலருக்கு ஒரு குட்டி அசிஸ்டன்ட் மாதிரி
ஸோ அதுதான் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணி போனேன். கிளாப்பாக இருக்கட்டும், இந்த கன்வென்ஷனாக இருக்கட்டும், அதுதான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒருத்தவங்க வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த செஷனை. ஸோ அவங்க வந்து வாலண்டியர் வேணும்னு சொல்லிட்டு, அவர் என்ன பார்த்தாருன்னு தெரில, என் முகத்தில் உடனே அழகாக என்னை கை காட்டி யூ கேர்ள் அப்படின்னு சொன்னார். நானும் சின்னடா வந்தோடனே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு ஒரு சாரி வந்து ஒரு ஆள் வந்து வந்து உங்ககிட்ட வராங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு, நீ வந்து எப்படி அந்த ஆள் டீல் பண்ணுவேன், இப்போ நான் தான் வந்து அந்த பிரச்சனையான ஒரு பர்சன், ஸோ நீ வந்து எப்படி டீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் சரி அப்படி என்ன பிரச்சனையோட வந்துட போகிறாங்க ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், நான் மைண்டில் என்ன பிரச்சனை யோசிச்சுட்டு இருந்தேன்னா ரிசல்ட் ஃபெயில் பண்ணுறது, வீட்டில் பிரச்சனை, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், பிரேக்கப், வேற என்ன படிப்பில் ஏதோ பிரச்சனை. நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து மென்டலி ஓகே இதில் ஏதாவது இருந்தால் சரி கருக போகுது நான் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அவர் என்ன பிரச்சனையோட வந்திருக்காங்கன்னா, அது ஒரு பொம்பளை பிள்ளை லைப்ரரிக்கு போகிறப்போ வந்து யாரோ ரேப் பண்ணிட்டாங்க, அது வந்து ஒரு ரேப் விக்டிம் வந்து எப்படி நீ ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு எனக்கு அதை சொன்னோன்னே நெஞ்சோல் எடுத்துருச்சு. எனக்கு 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 தெரில அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரில, எனக்கு எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரில, எதை பேச அவங்க ட்ரிக்கர் ஆயிடுவாங்கன்னு எனக்கு தெரில. பிகாஸ் படிப்பில் பிரச்சனை பண பிரச்சனைனா ஒரு கொஞ்சமாச்சு நமக்கு தெரியும், இது ரேப் விக்டிம் தான் எனக்கு யோசிக்க கூட முடியல. ஸோ நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஸோ அவர் சொன்னால் அவர் முடியுதா, நான் சொன்னேன் இல்லை என்னால் முடியல அப்படின்னு. ஸோ இசை எல்லாம் ஓகே, இந்த இது ரொம்ப பெரிய கேஸு புரியுது, பட் நீங்கள் இந்த மாதிரி கேஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாமே தான் வந்து நான் கற்றுக்கிட்டேன். லைக் ஓவரால் வந்து இந்த இந்த கன்வென்ஷன் அட்டன் பண்ணது வந்து லைக் உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் வேறு ஏதாவது ஒரு ரீசன் கொடுத்து இந்த கன்வென்ஷன் போகாமல் இருந்திருந்தா ஆகிட்டே நான் வருத்தப்பட்டிருப்பேன். நாங்கள் நான் கற்றுக்கிட்ட விஷயமாக இருக்கட்டும், அங்கே நான் சந்தித்த நபர்களுக்காக இருக்கட்டும், இல்லை நாங்கள் வாழ்ந்த ஒரு இருநாள் ஓரிரவு வசதியான வாழ்க்கைக்காக இருக்கட்டும், ஐ மீன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப ஒரு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை தான். ஸோ அதுக்காக இருக்கட்டும், இது ஓவரால் இந்த கன்வென்ஷன் போனால் வந்து நாங்கள் அதுவாக வருத்தப்பட்டிருப்பேன். ஸோ போனதுக்கு வந்து இட் வாஸ் வெரி நைஸ். ஸோ யா ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. வீடியோவில் இந்த கன்வென்ஷனை பற்றி பார்க்கறதுக்குமே ஓரளவுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.